இப்பொழுது அருமையான சகோதரன் செல்வராஜ் அவர்கள் பலவீனம் என்கிறதான அந்த கருத்தை குறித்து பேச கடந்து வருகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. கொஞ்சம் பலவீனம் தான், அதனால மயக்க கையில் எடுத்துக்கிறேன். இது பழக்க தோஷம். அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நடுவரவர்களே, எப்பொருள் யார் 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 வாய் கேட்பனும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால யார் யார் என்னென்ன சொல்றாங்க அப்படின்றலாம் கேட்காதீங்க. அதுக்கப்புறம் இது என்னடா வசனம் பார்க்காதீங்க, இது திருக்குறள். வசனமே உங்களுக்கு சொல்லிடுறேன். உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவான் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. இவ்வளவுதான். இதற்கு கூட இனியோட சேர்த்து சொல்லிடுறேன், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் தேவன். அதனால நாங்க தீர்ப்பை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களுடைய வாதம் எல்லாம் வாதம் மாத்திரமில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு அணியினருக்கு தலைப்பை குறித்து ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. நாங்க இணையம் வேண்டாம்னு நாங்க சொல்லல, நாங்க இணையத்தை பயன்படுத்த மாட்டோம்னு நாங்க சொல்லல. இப்ப கூட என் ஒய்ஃபுக்கு எம்மா நான் பேச போறேன் பாத்துக்கோனு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். சரியா? பலமா பலவீனமா, இதுதான் கேள்வி. அதையும் தாண்டி எதற்கானது என்பது முக்கியமான ஒரு நோக்கம். அதை குறித்து பேசின மூன்று பேர் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் அதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. என்ன தலைப்பு போட்டிருக்கு? இணையவெளி ஊழியம். ஊழியம்னா என்ன? அதை முதலாவது சொல்லணும். அதுலயும் என்னுடைய வாத்தியார் கார்த்திகண்ணா என்ன சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் இணையவழி ஊழியம் தேவைன்னு. ஆனால் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எங்கே உலகம் முழுவதும் நம்ம போனோம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்ல, அப்போ மயக்கு கிடைச்சிட்டா இப்படி சொல்லுவோம், கிளாஸுக்கு வந்துட்டா அப்படி சொல்லுவோம். சரிங்களா? அதை விட இன்னொன்று சொன்னார், அதை ஆர்டர் பண்றோமா, இதை ஆர்டர் பண்றோமா, எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க, எவனும் சமைக்காதீங்க. அவனும் அதை தான் சொல்றான், நம்ம ஆளுகளும் அப்படிதான் புரிஞ்சிருக்கிறோம். அப்போ ஏது இவங்க என்ன, இவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் எல்லாமே பீஸா பர்கர் ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்றோம் இல்லை, அது இல்லை வாழ்க்கை, அது வல்ல, அது வல்ல ஊழியம், அது வல்ல தேவனை மகிமைப்படுத்துவது. ஊழியம்ன்றது என்ன? அதை தான் தலைவர் போ கேட்டார், நான் அதுக்கும் நான் பதில் சொல்றேன். ஊழியம் என்பது என்ன? தேவனை கனப்படுத்துவதும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும். அப்ப தேவனை கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தினா என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க வேணும். தேவனை ஆராதிக்க என்ன செய்யணும்? யோவான் 4:24 சொல்லுது, அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஜூம்ல நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஜூம்ல இன்னைக்கு வந்து ஆராதிக்கிறது எப்படி நடைபெறுகிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். மாத்திரமல்ல, நீங்கள் இன்னொன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் பேசிக் கொண்டிருப்பது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுடைய பிரச்சனை மாத்திரமல்ல. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு சபைகள் எப்படி செயல்படுகிறது என்பது அல்ல. பொதுவாக இணையவெளி ஊழியங்கள் எப்படி நடைபெறுகிறது இல்லை என்று சொன்னால், இணையவெளி ஊழியத்தினால் வருகிற லாபம் என்ன, நஷ்டம் என்ன, இணையவெளி ஊழியத்தின் வாயிலாக நாம் எதை கொண்டு செல்கிறோம் என்பதுதான். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாரத்தில் 7 நாள்னா ஒரு 5 நாளாவது ஒரு 2-3 வீடியோ வரும். பிரதர் பிளீஸ் லைக், பிளீஸ் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் என்ன பிரதர் இதற்கு இதுக்கெல்லாம் ஐயா நாங்க புடி. இப்ப என்ன பிரச்சனைனா, கேட்டது சேகர் பிரதர் சரி கேட்டு நாங்க லைக் பண்றேன், என்ன பார்த்து ஒரு அண்ணனே லைக் பண்ற நல்லதா இருக்குமோ, நான் பிடிச்சோ பிடிக்கல இவர் சொல்லிட்டார் நான் பண்ணேன். இன்றைக்கு இணையத்தில் வியாபார காரியங்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கு, இதுதான் எங்களுடைய வாதம். அது ஊழியமாகட்டும், ஊழியத்தில் கூட இன்னைக்கு அநேகருடையது என்னது, தயவு செய்து நீங்க இது வேற எங்கேயும் கேட்டாதீங்க, எங்க கடையில் சரவணா ஸ்டோருக்கே வாங்கன்றாங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் பாடியிருக்கேன், நான் உங்களை யார் செலவு கோடிகளை செலவு பண்ணி உங்களை யார் வீடியோ எடுக்க சொன்னா? 10 ரூபாய் கொடுத்து உங்களால் முடிஞ்சது உங்களால். இப்போ ஊழியம் என்பது என்ன? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலத்தை, நமக்கு தந்திருக்கிற பொருளை இல்லை என்று சொன்னால் நம்மால் செய்ய முடிந்ததை ஆண்டவருக்காக சனங்கள் மத்தியில் போய் செய்வது தான் ஊழியம். நீங்க 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி சீடியோ போடுறீங்க, வீடியோ போடுறீங்க, இதை வந்து நாங்கள் எப்படியோ கேட்டு ஆண்டவருக்குள்ளே வரணும்னு நீங்கள் விரும்புங்க. ஆனால் உங்களுடைய நோக்கம் அது இல்லை. எங்கள் இதில் போய் இது பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணி அதில் கேளுங்க. இதுதான் இணையத்தின் பிரச்சனை, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அல்லாமல் நாங்கள் இணையத்தை யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியோ, இணையம் எங்களுக்கு அவசியம் இல்லை என்பதோ எங்களுடைய வாதம் அல்ல.
அப்புறம் கார்த்திக் பிரதர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அதை பற்றிலாம் பேசியிருந்தேன். நான் பேச வேண்டியது முடிஞ்சுப்போம். டிவைஸ் யூஸ் பண்ணுற விஷயம் கிடையாது, இணையம் தான் இப்போ இன்னைக்கு பிரச்சனை. இனி ஒன்று, எங்கள் சகோதரர் சொன்னாங்க, உங்களை நேசிப்பது, உங்களை நேசிப்பதை போல நான், அதாவது இணையத்தில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மற்றவங்களாம் வீடியோ பார்க்கணும், ஆனால் நம்ம பிள்ளைகள் படிக்கணும். இது நம்மளுடைய எண்ணம். இன்றைக்கி அநேகர்கள் நாம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன், இவங்க யாருன்னா தனித்திரு விழி திருட்டி, சரிங்களா? அவங்க அவங்க தான் சொன்னாங்க. ஆ, என்ன அணி அப்படின்னு? நாங்கள் அப்படி கிடையாது, ஒன்று சேருவோம், ஆண்டவருக்காக புறப்பட்டு போவோம், இதுதான் எங்களுடைய அணி. சிம்பிள், வேற ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் இணையத்திலே உட்கார்ந்துருக்கோம், இணையத்திலே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இணையமே இல்லாத ஜனங்களுக்காக யார் போவார்? இதுதான் கேள்வி. சகோதரி அழகாக சொன்னாங்க, இன்னும் இதே பேண்டமிக் சிச்சுவேஷனில் இன்னும் ஒரு சில மாதங்கள் நம்ம ஜூம் மீட்டிங் வச்சுருந்தோம்னா பாதி பேர் சபைக்கே வரமாட்டாங்க. என்ன என்ன, லேடிஸ் ப்ரேயர், ஜென்ஸ் ப்ரேயர், அப்புறம் கூட்டு பிரார்த்தனை, அடுத்த நாள் ஒரு ஜூம் ப்ரேயர், அதுக்கும் நம்ம இனி ஒரு இது போட்டு அதுக்கு ஒரு நாளை ஆயத்தப்படுத்தணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேனா தேர்ஸ்டே ஜூம் ப்ரேயர். யார் யாருக்கு சபைக்கு வர? ஊழியத்தை சீரழிப்பது, இல்லை என்று சொன்னால் ஊழிய வளர்ச்சியை தடை செய்வது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை தடை செய்வது இணையம் என்ற குற்றச்சாட்டை நான் பலமாக வைக்கிறேன் நடுவர்களே. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, அதில் வேற கடைசியில் எங்கள் சாபம் விட்டு போயிட்டாங்க, இணையத்தை நீ ஒழுங்காக யூஸ் பண்ணலாம், வார்த்தையை தான் மாற்றி சொன்னாங்க, நீ நாசமாக போகணும் சொல்லலை, ஆனால் நீங்கள் தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்ல விஷயத்தா? அதே மாதிரி இனி ஒன்று சொன்னாங்க, சிஸ்டர் போ எல்லாமே நீங்கள், நான் உண்மையிலே சொல்லிட்டு தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் போகிற பக்கத்தில் ஒரு பிட் அவுட்டு போயிட்டீங்க. அஞ்சு பேர் இல்லை, 20 பேர் கூடலாம், கவர்மெண்ட் சொல்லியிருக்கு 5 பேர் கூடணுன்றல, அதனால சொல்கிற அதே தான். நாங்கள் வேறு உட்காந்துட்டு வேறு இருக்கோம், பெண்கள்லாம் வச்சுட்ருக்கோம், மினிமம் யாரு கூட இது இல்லை, இல்லை 5 பேருக்கு மேலே கூடப்படாதுன்னா என்ன அர்த்தம்? அதில் வேறு பாருங்கள், இந்த இணையம் இதுதான் பிரச்சனை. இணையம் எங்கேயுமே உண்மையை கொண்டு வராது. அதாவது எங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன் ஊழியத்தில் ஜூமில் மீட்டிங் உட்காருங்க, அப்போ வரும். எப்படி? 1 ஹவர் ஆஃபர், இப்போவே ஆர்டர் பண்ணு, டபக்குன்னு எல்லாரும் எங்கே சாடிடுமா? அமேசான் கூட ஓடி போயிடுவான், உட்கார்ந்துருந்தது வாஸ் எப்படா மெசேஜ் கொடுப்பான், அந்த நேரத்தில் அமேசானில் வரும் டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆஃபர் டப்புன்னு பார்த்தேன், இந்த மெசேஜ் தானே அடுத்த வாரம் பாஸ் கொடுப்பார், ஒரு பிரச்சனையும் கிடையாது, போவோம் அமேசானுக்குள்ள. இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றதை கொடுத்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஊழியம் எங்கு சென்று கொண்டு இருக்கிறது? பவுல் செய்த ஊழியம் எங்கே? அப்போலோ செய்த ஊழியம் எங்கே? ஏன் நாம் நமக்கு முன்பதாக நமக்கு முந்தின தலைமுறை செய்த ஊழியம் எங்கே? அந்த ஊழியத்தை குறித்து இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஆர்வம் உண்டு. ஆர்வம் இல்லாத யாரும் இந்த இடத்துல நம்ம இல்லை. உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் ஊழியத்தை குறித்ததான பாரம் உண்டு, ஊழியத்தை குறித்ததான ஆர்வம் உண்டு. ஆனால் அதை செய்வதற்கு நாம் முற்படுகிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை, அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 14:27 சொல்கிறது. இன்னைக்கு எந்த இணைய ஊழியத்தில் இந்த காரியம் என்ன? 8. ஓகே, எந்த இணைய ஊழியத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியும்? அநேக காரியங்களை இன்னைக்கு எந்த ஒரு ஊழிய தனிப்பட்ட ஊழியரை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில இடங்களில் வரு ஒரு ஊழியக்கார் இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்னாக ஒரு ஆன்லைனில் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாரு? நான் வந்து காணிக்க கொடுக்காத சபைகளுக்கு நான் போகிறதில்ல பிரதர். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு அதிகமாக அந்த சபையில் பைசா கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்காக அங்கே அனுப்புகிறார், ஆனால் ஆண்டவரை மதிக்க மாட்டேறாங்க. ஏன்னா இவங்களுக்கு காணிக்க கொடுக்குறே, அவங்க ஆண்டவரை மதிக்கலையா? அவங்க அந்த பணத்தை கொண்டு தேவ ஊழியத்தை நீங்கள் பேசுகிறீங்க, ஆன்லைனில் பேசுகிறீங்க, இதுக்கு இன்றைக்கி சார்ஜ். ஆன்லைனில் பேசுகிறதுக்கு பில் அனுப்புகிற ஊழியங்கள் இன்றைக்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ஆன்லைன் ஊழியம் செய்யுங்கள் வேண்டாம் என்பது அல்ல, நாங்களும் அதை செய்கிறோம் இல்லை என்பது அல்ல, ஆனால் இது பலம் அல்ல, ஒரு நாளும் இது பலம் அல்ல. எப்படி சகோதரி சொன்னதை போன்று அதை நான் கோதுமையோடு கூட சொல்லுகிறேன், கோதுமை மணியாது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் அது பலம் கொடுக்கும், இல்லை என்றால் அது அப்படியே தனித்தே தான் இருக்கும். தயவு செய்து ஆன்லைன் ஊழியத்தை குறித்து நீங்கள் விழித்திருங்கள். ஆன்லைன் ஊழியம் ஒரு நாளும் அது பலம் அல்ல, அது பலம் அல்ல, பலம் அல்ல என்று சொல்லி அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் நேரம் ஆனப்படினாலே உங்களுக்கு பதில் சொல்லலாம், எனக்கு நேரம் சரியாக போயிடுச்சு. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கவனித்திருங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆன்லைன் கேள்வி என்பது ஆன்லைன் ஊழியம் வேணுமா வேண்டாமா என்பது அல்ல. ஆன்லைன் ஊழியம் பலமா பலவீனமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அனைவர்கள் புரிந்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஆன்லைன் ஊழியத்தில் பார்க்குற
ஆராதனையிலெல்லாம் அடுத்து என்ன நடக்குமோன்னு அந்த அகஸ்டின் அழகாக சொல்லுவாங்க, அந்த ஆராதனை வீரருடைய அந்த பேண்ட் கீழே பெயருமோ போகாது, அதுக்காக நம்ம உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டிய அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு ஆன்லைன் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இது பலவீனமே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு விட இவரை நன்றி நன்றி சொல்லுகிறேன். தேவன் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.